யூடியூப்பில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூடியூப்பில் இவங்க தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இலக்கியா, இந்த சூர்யா, ஜிபி முத்து, இது பண்ணுறது என்னென்னா காமெடித்தனம் தான் பண்ணுறதுன்றது ஒரு அளவு இருக்குது. எல்லாத்தையும் திறந்து போட்டு தான் காட்டணும்னு தான் அவசியமே கிடையாது. ஒன்று காத்து கருப்புக்களை ஃபஸ்ட்டு போலீஸ்காரன் தானே அரெஸ்ட் பண்ணும். ஜிபி முத்துன்றவன் வந்து அவன் என்ன கேட்டகரினே தெரியல. அவன் ஜிபி முத்துன்னா ஐயோ அவர் இப்படி அவர் அப்படி எதுக்கு, ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. யூடியூப்பில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூடியூப்பில் இவங்க தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சூர்யா, ரவுடி பேபி, அப்புறம் அந்த திவ்யா, இலக்கியா, அவங்கெல்லாம். ஸோ ஃபுல்லாக இப்போ பொண்ணுங்க தான் அரெஸ்ட் ஆவாங்கன்றீங்க? கண்டிப்பாக. காத்து கருப்புக்களை அவர் தான் அரெஸ்ட் பண்ணுவார். ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணும் முடியாது? அங்கே இலக்கியா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மாடலிசம் காமிச்சாங்க, ரொம்ப பேடாக தான் பேசினாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப சின்ன பையன், இருந்தாலும் ரொம்ப ஓவராக பேசிட்டான். எனக்கே பார்க்கும்போது அவனோட வாய்ஸ் மெசேஜ்லாம் கேட்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. என்ன பேசுகிறத ஒரு பொண்ணுக்கிட்ட, இதே அவங்க கூட பிறந்த தங்கச்சி அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தால் பேசியிருப்பானான்றான். அதை பார்த்து நிறைய பசங்க கெட்டு போகிறானுங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரதர் நான் அவனை அரெஸ்ட் பண்ணுங்கிறேன். பிளிப் பிளிப் சேனல் ஒன்று இருக்கு. பிளிப் பிளிப் அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? 12 வயசு மேலே ஓகே, சின்ன பசங்களை கெட்டாவது பேசாமல் நல்லா இருக்காது. மோஸ்ட்லி கெட்டாவது பேசி நல்லா இருக்கும் சேனல், ஆனால் கெட்டாவது பேசாமல் தான் அவங்க நல்லா இருக்கும். இலக்கியா, இந்த சூர்யா, ஜிபி முத்து, இது பண்ணுறது என்னன்னா காமெடித்தனம் தான் பண்ணுறதுன்றது ஒரு அளவு இருக்குது. ஓவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணிவிட்டு இந்த வியூஸ் வாங்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண, அதெல்லாம் வேஸ்ட்டுன்றேன். எத்தனையோ பேர் வளர வேண்டிய பசங்க, சின்ன பசங்க நிறைய இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ண என்னென்னவோ நிறைய இருக்குண்ணா. சின்ன பசங்களா, சின்ன பசங்களுக்கா, இதுங்களாம் எப்படி சொல்கிற வேஸ்ட்டுண்ணா, ஒன்றா நம்பர் வேஸ்ட்டுண்ணா. இதெல்லாம் சும்மா இந்த தேவையில்லாமல் வேலை பண்ணுறது. ஃபஸ்ட்டு இலக்கியன்றவங்க வந்து இந்த அப்யூசிவ், இந்த ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கு அந்த மாதிரி நான் கேட்குறேன். உனக்கு டீசெண்டாக உனக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணுமா, ஒழுங்காக இந்த மாதிரி நல்ல சாரீ இருக்குது அந்த மாதிரி கட்டிக்கணும் போ. எல்லாத்தையும் திறந்து போட்டு தான் காட்டணும்னு தான் அவசியம் கிடையாது. அது இல்லாமல் இந்த ஜிபி முத்துன்றவன் வந்து அவன் என்ன கேட்டகரினே தெரியல அவன். ஆனால் என்னென்னா ப்ராப்ளம் ஆக்கிட்டுறான். ஏன்னா நம்மளை ஒட்டு மொத்தம் சொன்னால் நம்ம மக்களை தான் சொல்லணும், எல்லாம் ஏற்றி விட்டுருக்காங்க ரொம்ப மோட்டிவேட். ஜிபி முத்துனா ஐயோ அவர் இப்படி அவர் அப்படி எதுக்கு, ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. வேஸ்ட்டு தானே இதை, மோஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு போலீஸ்காரன் தானே அரெஸ்ட் பண்ணோம். ஏன்னா அவங்க தான் வண்டி ஓட்ட விட மாட்டாங்க, எதையும் ஓட்ட விட மாட்டாங்கண்ணா. சிக்கம் கொடுக்குறாங்க, ரோட்டுக்கு வந்தாலே துரத்தி அனுப்புறான் வீட்டுக்கு. இல்லை குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது அவங்கள தான் அரெஸ்ட் பண்ண அப்படின்னு. டோட்டலாக எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். டோட்டலாக எல்லாருமே எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடணும். எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை இப்போ யூடியூப் மூலியமாக எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மெயின் பாயிண்ட். ஒரு கோடிப்பேன் அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கவுங்க கஷ்டப்படுறாங்க, அதே பண்ணக்கூடாதுன்றீங்களா? இல்லை அப்படி சொல்லல, பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு நாலேஜ் உள்ள தான் போட்டு பண்ணி போடலாம். நாலேஜபிள் வீடியோவே பார்க்கறதில்ல. இல்லை நாலேஜபிள் வீடியோ பண்ணலாம், அதை பார்க்கலாம். மற்றபடி ஒரு சில பேர் ரொம்ப பேடு அந்த மாதிரிலாம் இது பண்ணி. நீங்கள் ஏதாவது நாலேஜபிள் வீடியோ இது வரைக்கும் பார்த்தது ஏதாவது சொல்லுங்கள். இல்லை நான் நிறையா பார்த்துருக்கேன். மற்றபடி ஸ்டடி பண்ணி போடுவாங்க அதை பற்றி, எப்படி இந்த சாப்பிட்ற விஷயம் அதெல்லாம் எப்படி சாப்பிடணும் போகணும் சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்ல வீடியோ தானே? அது நல்ல வீடியோ தான். அப்படி கஷ்டப்பட்டு போடுறவங்க சம்பாதிக்கலாம்ல, அவங்க சம்பாதிக்கலாம். ஏன் வயிற்றுச்சலாக இருக்கு? இல்லை பர்டிகுலராக அவங்க எல்லாருமே சேர்த்து யூடியூபர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம யூடியூப்பில் வீடியோ பண்ணுறவங்க அவ்வளோதான் யூடியூபர்ஸ்னாக எல்லாருமே சொன்னாக்க அது பொதுவாக போயிடும். நல்ல விஷயம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதான் குழந்தைங்களாம் பார்க்குது யூடியூப்பு, அசிங்கசியமாக போடுறாங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்றப்ப நீங்கள் அந்த கண்டென்ட்லாம் பார்க்குறீங்கல்ல? ஸோ அந்த மாதிரி பார்க்காம நீங்கள் அப்படியே விட்டுறலாம்ல அது? பிரதர் அதை எப்படி பிரதர் பார்க்க முடியும்? யூடியூப் ஆன் பண்ணாலே முதல்ல எது ட்ரெண்டிங்கோ அது மட்டும்தான் போடுறாங்க. பட் அதை தான் ட்ரெண்டிங் ஆகுது. எது பேடாக இருக்கோ அது மட்டும்தான் ட்ரெண்டிங் ஆகுது. நல்ல விஷயம் ஆயிரம் இருக்குது, அதை யாருமே ட்ரெண்டிங் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதை நம்ம மொபைலில் ஓப்பன் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லோரும் அதை தான் பார்ப்பாங்க. அவங்க ஏன்னா அசிங்கமாக பேசும்போதோ இல்லை பார்க்குறதுக்கு ஏன்னா தப்பாக தோணும் போதோ அதனால் பாதிக்குது அவங்க மற்றவங்களுக்கு. இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் இது சரி இது தப்புன்னு தெரியும். இப்போ நம்ம ஃபோன்லாம் இப்போ சின்ன பசங்களாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் அது என்ன வார்த்தை என்னன்னே தெரியாது. இப்போ அவங்க சாதாரணமாக கிளிக் பண்ணி யூடியூப்பில் நம்ம ஃபாலோ பண்ணலனாலும் சேனல் சில நேரம் வரும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சின்ன சின்ன வாண்டிலேருந்து எல்லாமே யூடியூப் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அந்த ரைடு அதெல்லாம் நிறைய பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கண்டென்ட்டாக இதுவே வருது. இந்த சூர்யா பேபி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் சொல்லிட்டு சில இது போடுறாங்க. இந்த சிங்கப்பூர் போயிட்டு தேவையில்லாத பிஸ்னஸ் பண்ணுறது, அதை வந்து ஷேர் பண்ணுறது, இலக்கியாக்கு கனெக்ஷன் கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தானே. ஸோ அவங்கள முதல்ல அரெஸ்ட் பண்ணணும் என்ன கேட்டால். ஏன்னா குழந்தைங்கள்லாம் பார்க்குது வீட்டில். ஸோ அவங்களுக்கும் இதெல்லாம் என்னதுன்னு தெரிய வரும் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. தேவையில்லாத விஷயத்துக்கு அந்த பேட் வேர்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னா அவங்க வியூஸ் நிறையா வரணும், அவங்க
நல்லா நிறைய பேர் பேசணும் அவங்கள பற்றி அப்படின்னு. இப்போ இந்த இளைஞர்களுக்கெலாம் இதேமாரி பிடிக்கும் அப்படின்ற இந்த ஆபாச வார்த்தைகள் அதுமாரி சில வார்த்தைகளை யூஸ் பண்ணால் தான் நம்ம ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற அவங்க சேனலோட பர்பஸ்க்காண்டியே அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கையிலுமே மொபைல் இருக்குது. 5 வயசு 6 வயசு பையன் அந்த வயசில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். அந்தளவுக்கு அவங்களே கற்றுக் கொடுத்துட்றாங்க, கெட்டு போகிறதுக்கு வழி கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் இப்போ இல்லை, எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க. சின்ன பசங்கள்லாம் இப்போயே எல்லா தப்பும் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் அதுக்கு வழி கொடுக்காமல் அதை ஊக்குவிக்காமல் யூடியூபர்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணாக்க நல்லாயிருக்கும். 18+ நம்மளுக்கு தெரியும் எங்கெங்கே பேசணும் என்னென்ன பேசணும்னு. இப்போ சின்ன பசங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. இதுமாரி அவங்க அவாய்ட் நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலே அவங்க இதுமாரி வீடியோ பண்ண மாட்டாங்க. அவங்கள வச்சு தயவு செய்து எந்த இன்டர்வியூவும் அதிகமாக அவங்கள பப்ளிசிட்டி பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மேபி அந்த சேனலுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணுன்றதுக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதே வந்து அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ண அவங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் தான் தோணுங்கண்டி. இதெல்லாம் எந்த அசிங்கம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் அந்த திவ்யான்றவங்க சம்திங் அந்த மாதிரி தான் பண்ணி எனக்கு எந்த பற்றியும் பிரச்சனை கிடையாது, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படி சொல்லி தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அக்காங்கக்கிட்டலாம் அடி வாங்கினாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை தானே, அதை நம்ம எதுவும் பண்ணாமலே விட்டுருந்தா அவங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னும் போது அவங்களே போயிடுவாங்க அந்த இதிலேருந்து. ஆமாம், இப்போ இதை வந்து நம்ம ஆதரிக்காமல் இருந்தோம்னா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இதை நிறைய பேர் ஆதரித்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறனால தான் அவங்க அவங்கள மாரி இன்னும் நிறையா பேர் உருவாகிறாங்க. அதை பார்க்கும்போது சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப கெட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் இப்போ அதை பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி பேசலாம், நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கும் ஒன்று இருக்கும். நம்மளும் பண்ணி பார்ப்போம் என்ன தான் இடப்போது அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாத்துக்குமே அது ரொம்ப பேடான சுச்சுவேஷனாக போயிடுது. தப்பானதாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நான் போடுறேன் எனக்கு பார்க்குறாங்க. அது எப்படின்னா மக்கள் வந்து அதை நல்ல விதமாக பார்க்குறாங்கன்னு அவங்க நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து சும்மா ஏதோ டைம் பாஸ் அவங்களுக்கு அந்த டைமில் தோணுதுன்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து காவல்துறை கூட வந்து இப்போ யூடியூபர்ஸ் மேலே வந்து அட்டென்ஷன் அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களை மேலே வந்து ஆக்ஷன்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப சிவியராக ஸ்ட்ரிக்டாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்க இவங்களோட அட்டென்ஷன் வந்து இப்போ யூடியூபர்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப உண்மையாகவே நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போது திருடனாக பார்த்து திருந்தால் விட்டால் தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு தப்புன்னு அதை நினைக்கணும். தடுக்கலான்னா ஒன்று அவங்களோட அவங்களா ஒன்று திருந்தணும், இல்லைனா வேறு யாராவது திருத்தணும். வேறு ரெண்டு தான். நம்மளே இப்போ ஒரு வீடியோ வச்சு நம்ம ஷேர் பண்ணி போலீஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அதுமாரி பண்ண மாட்டாங்க பயந்துக்கிட்டு. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும். அதாவது இப்போ சின்ன பசங்க இவங்களாம் பாதிக்கப்படுறாங்கன்னா அது வந்து நம்ம பெருசாக தான் நினச்சி அதை பார்க்கணும். நம்ம டைரெக்டாகவே அரெஸ்ட் பண்ணிடலாம், அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து அவங்க வந்து வீடியோ எதுவும் போடாத அளவுக்கு பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த வனிதா கேஸ்னு பார்க்கும்போது சூர்யாவை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு போயிடுச்சு. பட் ஆனால் என்ன திருப்பி அதே மாதிரி 2 நாள் கழிச்சு வெளியே வந்தாங்க, சுதந்திரமாக இதே மாதிரி வீடியோ போட சுற்றின்னு இருக்காங்க. இந்த காவல்துறை எல்லாம் வேஸ்ட்டு தானே நான் சொல்கிறேன். தண்டனை வந்து கொஞ்சம் கடுமையாச்சுன்னா அதை யாரும் செய்ய மாட்டாங்க. இதை பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் வெளில விடுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பட் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த ஆக்ஷனுக்குலாம் இப்போ அதுக்கெலாம் ஒரு பேரே கிடையாது, சும்மா பேருக்குனா அரெஸ்ட் பண்ணுறேன் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டு 2 நாள் கழிச்சு அவனுங்களே அசால்ட்டாக வெளியே வந்து நிற்க போகிறாங்க. இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் பப்ளிசிட்டி பண்ணி இந்த நியூஸ் எல்லாம் வேணாவே வேணாண்ணா, தேவையில்லாத ஒரு விஷயம் தான். எப்படி இருந்தாலும் எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க இதை? அண்ணா நல்லா அடி நான் மரண அடி கொடுத்தா வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்க இப்படி வைக்கணும்னு தெரியும். இதை தேவையில்லாமல் இந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு நான் சொல்கிற வரைக்கும் நல்ல மரண பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நான் சொல்கிற வரைக்கும் அதுதான் நான். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இப் அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பசங்க வந்து எல்லோரும் வளர ஸ்டார்ட், எல்லாருமே யூடியூப்பில் நல்லா வளர்கிறாங்க. ஸோ அந்த குட்டி பசங்க வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க நிறைய கண்டென்ட் இப்போ ஒரு யூடியூப் எடுக்கணும்னா அவ்வளோ சுலபம் கிடையாது. டெய்லி ஒரு பேசிஸில் ஒரு கண்டென்ட் எடுக்கணும், அந்த கண்டென்ட் அவங்க யூட்டிலைஸ் பண்ணி செம்மையாக பண்ணணும். ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. பட் ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் இவ்வளோ வியூஸ் போயிட்டு இவ்வளோ இது வரும்போது அது பார்க்குறோம் நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுலேருந்து வழி அவங்க வளர்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அரசாங்கம் பார்த்து போலீஸ் நல்லா ஸ்ட்ரிக்டாக ஒரு இது எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா சான்ஸ் கொடுக்கலாம்.